ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிராண்ட் சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பேரிச்சம் பழத்தை வச்சு ஒரு மில்க் ஷேக் செய்ய போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக செம்மையாக இருக்குது. இந்த சம்மருக்கு இந்த மாதிரி மில்க் ஷேக் செஞ்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வாங்க, இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். பேரிச்சம்பழம் மில்க் ஷேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 8 பாதாமை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரத்துக்கு பாதாமை ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அரைக்கும்போது அது நல்லா கிரைண்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஏலக்காவும் சர்க்கரையும் பொடிச்சு வச்ச தூள் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 6 பேரிச்சம் பழத்தை வந்துட்டு தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த பேரிச்சம் பழத்தில் பார்த்தீங்கன்னா கொட்டையெல்லாம் எடுத்துருங்க. இந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா அரைக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா கிரைண்ட் ஆகும். அதுக்காக தான் தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வைக்கிறோம். பால் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். வெனிலா ஐஸ்கிரீம் வந்து 1 ஸ்கூப் எடுத்துக்கோங்க. ஐஸ்கிரீம் போட்டு அடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக வெனிலா ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பிளெண்டர் எடுத்துக்கோங்க. அந்த பிளெண்டரில் ஊற வச்சுருக்க பாதாமை ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து ஊற வச்சுருக்க பேரிச்சம்பழத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காய் பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா ஐஸ்கிரீம் வந்து 1 ஸ்கூப் இதில் ஆட் பண்ணிடலாம். பால் வந்து 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து நல்லா பிளெண்ட் பண்ண பேரிச்சம்பழம் மில்க் ஷேக்கு சர்வ் பண்ணிடலாம். இப்போது கொஞ்சமாக உடச்சி வச்சுருக்க பாதாம் வந்து டெக்கரேஷனுக்காக இது மேலே ஆட் பண்ணிடலாம். பேரிச்சம்பழம் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும் இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.